எக்ஸசைஸ் 1.2 குவஸ்டின் நம்பர் 5 ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் பை ஏ ரிலேட்டட் பி இஃப் 2a+3b ஈக்குவல் 30 ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ் தென் செக் வெதர் இஃப் இஸ் ஃபஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ் நெக்ஸ்ட் சிமெட்ரிக் தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் கிவன் இங்கே நம்ம வந்து இங்கே 2a+3b ஈக்குவல் டு 30 கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே 3b ஈக்குவல் டு 30 இந்த 2a வந்து என்ன போனால் -2a ஆகிடும். பி ஈக்குவல் டு 30 -2a/2 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தா எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர் சொல்கிறாங்க இதில். ஸோ அப்போ நான் வந்து இங்கே புட் ஏக்கு நான் வந்து 1 கொடுத்தனாக்கா, ஸோ நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 2 × 1/2 1 × 2 = 2/2 எல்லாம் வந்து லெஸ் பண்ணக்கிற போது 28/2 வரும். ஸோ இது நம்ம வந்து சாரி இங்கே நம்ம வந்து இங்கே 3b இது. ஸோ இது 3 இது. ஸோ அப்போ வந்து இங்கே 3 பையில் வந்து 3 இது. ஸோ இதில் வந்து டிவைட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் பிலாங் டு என், அதாவது இது வந்து நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக வந்து நமக்கு இதில் வராது. நெக்ஸ்ட் நான் வந்து ஏக்கு நான் வந்து 2 கொடுத்தனாக்கா பி ஈக்குவல் டு 30 − 2 × 2/2 இங்கே நமக்கு வந்து -4 வரும் / 2 இதில் வந்து லெஸ் பண்ண நமக்கு 26/3 வரும். சாரி இது வந்து 3 தான் இது. ஸோ நமக்கு வந்து இதுவும் பார்த்துட்டு வந்து நாட் பிலாங் டு என். நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 3 பி ஈக்குவல் டு, ஸோ நான் வந்து இங்கே ஏ இடத்துல வந்துங்க 3 அப்ளை பண்ணுறேன். இது நம்ம வந்து அப்ளை பண்ணால் -6/3 இதுலேருந்து நம்ம வந்து பார்த்தாக்கா யூஸ் பண்ணக்கிற போது 24/3 வரும். இதுவும் நம்ம வந்து நாட் பிலாங் டு என் நமக்கு ஓகேவா. ஸோ இது வந்து 1 × 3 = 24. ஸோ அப்போ நம்ம வந்து இது பார்த்தோன்னாக்கா 8 நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இது. நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம அப்போ இங்கே ஏகத்தில் 2 × 4/3 போடுறேன். ஸோ இங்கே வந்து 30 − 8/3 வரும். இதுலேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து லெஸ் பண்ணா 22/3 இது வந்து டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து நமக்கு நாட் பிலாங் டு என் இது. இப்போ நம்ம வந்து பார்த்தா வரிசையை நம்ம வந்து ஃபுல்லாக போட்டே போகலாம். பட் நமக்கு வந்து என்ன வேணுனாக்கா எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நமக்கு வரணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக வரும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து 6 போட்டாக்கா நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு 30 − 2 × 6/3 ஸோ நம்ம வந்து −12/3 வரும். 18/3 ஸோ நம்ம வந்து 6 ஒரு வேல்யூங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டு 7/8 போட்டால் நம்ம வந்து நாட் பிலாங் டு என் வரும். நான் வந்து இங்கே ஏ ஈக்குவல் டு 9 அப்ளை பண்ணுறேன். சப்போ பி ஈக்குவல் டு 30 − 2 × 9/3 ஸோ நம்ம வந்து இங்கே இதில் பார்த்தாக்கா 18/3 ப்ளஸ் பண்ணும்போது 12/3 இதை வந்து நம்ம டேட் பண்ணும்போது 4 வருங்க. அதே போல் ஏ ஈக்குவல் டு 10 / 11 கொடுத்தாலும் போது நாட் பிலாங் டு என் வரும். ஸோ அதில் நான் வந்துங்க ஏ ஈக்குவல் டு 12 தர வேல்யூங்க. பி ஈக்குவல் டு 30 − 2 × 12/3 சரி இது 30 − இதில் பார்த்தா நம்ம 6/3 வரும். இது 2 வேல்யூ இது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து 30 கொடுத்தாக்கா ஸோ நம்ம வந்து இங்கே வந்து
since b equal to 30 minus so artha endu endu mudhiga inga 30 ku 14 kuttaaga namu vandu not belong to n varum so na vandu inga 2 into next vandu a ku vandu 15 kuttaaga so idhula paathaaga na varenga minus 30 so idhula vandu 0 by anything 0 0 endradhu vandu namu paathaaga whole numbers namu so vandu inga paatha namu vandu natural numbers kekkaraangala பட் இது வந்து ஜீரோன்றது ஓல் நம்பர் ஆகிடும் ஸோ நம்ம வந்து இதுவும் நமக்கு வந்து வராது அடுத்து வந்து மோர் தேன் ஃபிஃப்டின்னும் போது நமக்கு எல்லாமே பார்த்தாக்கா நெகட்டிவ் தான் வரும் ஸோ நமக்கு அதுவும் நமக்கு வந்து வராது அப்போ நம்ம வந்து பார்த்தாக்கா ஏக்கு நம்ம வந்து டுவெல் வரை தான் வந்து வேல்யூ வரும் எப்பவுமே ஓகேவா இது மேலே போனாலும் நமக்கு வந்து ஓல் நம்பர் வரும் இல்லை வந்து நெகட்டிவ் வரும் அதாவது இண்டிஜஸ் வரும் நமக்கு இங்கே நம்ம வந்து ஏக்கு வந்து நமக்கு வந்து 3, 6, 9, 12 கொடுத்தா தான் நமக்கு வந்து பிக்கு பார்த்தா நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு வந்து வேல்யூ வருது நமக்கு இதை நான் வந்து ஒரு ரிலேஷனாக நான் வந்து இதை எதை போகிறேன் இதை எப்படி எதை போகிறேனாக்கா ரிலேஷன் ஸோ இது வந்து பார்த்தா 3, 8 நெக்ஸ்ட்டு 6, 6 9, 4 அடுத்தது 12, 2 ஸோ இதை வந்து ஒரு ரிலேஷனாக வந்து இதாச்சு இதில் பார்த்தா இப்போ தான் போகும் ஃபஸ்ட் ஒன்று ரிஃப்ளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவ் பார்த்தோன்னாக்கா இதில் வந்து இங்கே இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன்று வந்து 3 எதாச்சும் பண்ணுவோம் இது நம்ம வந்து 3, 3 இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் பட் வந்து நம்ம வந்து பார்த்தாக்கா இந்த 3,3 இல்லை 8,8 கிடையாது ஸோ இதுமாதிரி வந்து எதுவுமே இல்லை இந்த இங்கே நம்ம வந்து 6,6 மட்டும் தான் இருக்குதுங்க பட் வந்து வேறு எதுக்குமே வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து இல்லாததுனால ஸோ நான் என்ன பண்ணுறது வந்து நாட் பிலாங் டு ரிலேஷன் தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் ரிஃப்ளெக்சிவ் நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் இதில் பார்த்தாக்கா இப்போ நான் வந்து இங்கே ஏ ரிலேட்டட் ரிலேஷன் பி எடுத்தேன்னு வச்சுக்கேன் நமக்கு இருந்து நமக்கு என்ன வரணும் பி ரிலேஷன் ஏன்னு வரணும் இப்படி தான் நம்ம வந்து வரணும் இப்போ நான் வந்து இங்கே 3,8 இருக்குது இங்கே இதில் வந்து இங்கே 3,8 நான் வந்து எடுத்தேனாக்கா நம்ம என்ன வரணும் பட் நம்ம வந்து இங்கே 8,3 நமக்கு வந்து இல்லை இங்கே ஓகேவா இதில் வந்து 8,3 இருந்து இங்கே இல்லை அதாவது இப்போ வந்து ஏ ரிலேஷன் பி தாக்கா இதோடைய ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பி ரிலேஷன் ஏ இல்லை ஸோ நான் வந்து இங்கே 3,8 எடுத்தனாக்கா இங்கே வந்து 8,3 இருந்து ஒன்று இல்லை சப்போஸ் நம்ம வந்து 9,4 எடுத்தாலும் ஸோ இங்கே வந்து இதோடைய ரிவர்ஸ் இங்கே வந்து இல்லை அதால் இங்கே வந்து பார்த்தாக்கா இங்கே வந்து 3 not related 8 தேர்ஃபோர் இட் இஸ் நாட் சிமெட்ரிக் தேர்ட் ஒன் பார்த்தா டிரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ் பார்த்தோன்னாக்கா இதில் வந்து டிரான்சிட்டிவ் பார்க்கும்போது ஏ ரிலேட்டட் பி அண்டு பி ரிலேட்டட் சி எடுத்தனாக்கா நம்ம இதுலேருந்து பார்த்தா ஏவும் சி நம்ம வந்து ரிலேஷன் நம்ம வந்து வரணும் அதாவது இப்போ எப்படின்னாக்கா இப்போ நான் வந்து இங்கே ஏக்கு நான் வந்து இங்கே 3 related 8 எடுக்கிறேன் அண்டு 8 related 3 எடுத்தனாக்கா ஓகேவா ஸோ நம்ம வந்து இங்கே இது வந்து ஏவும் இது வந்து சி மாறிது அப்போ நம்ம என்ன வரணும் இருந்து ஏ ரிலேட்டடு சி நம்ம வரணும் எப்படின்னாக்கா 3 related 3 வரணும் பட் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து 3,3 வந்து இங்கே இல்லை இதில் வந்து நமக்கு இல்லாததால் இது வந்து நாட் ரிலேட்டடு சி ஏ நாட் ரிலேட்டட் சி தேர்ஃபோர் இட் இஸ் டிரான்சிட்டிவ் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் இப்போ போகும்போது இங்கே வந்து இந்த ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் எல்லாமே வந்து வராதால இது எல்லாமே பார்த்தா ஈக்குவல் தான் நமக்கு எல்லாமே தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவலன்ஸ்
6 on prove that the relation friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. இதில் வந்து என்ன சொல்கிறாக்கா நாட் ஈக்குவலன்ஸ் சொல்கிறாங்க. இதில் இதில் வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ், இதோடைய பேசிக் எப்படின்னாக்கா ஃபஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து வந்து ரிலேஷன் நம்ம வந்து எழுதணும். இப்போ நான் வந்து இதில் வந்து எப்படியா இருக்கா, ஏ இஸ் நாட் ஏ நாட் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏனர், அதாவது அதாவது இதெல்லாம் பார்த்தாக்கா ஏக்கு ஏவே வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, அதாவது எனக்கு நானே வந்து ஒரு வந்து ஃப்ரெண்டாக வந்து இருக்க முடியுமா, முடியாதுல்ல. ஸோ அதான் இதில் வந்து இஸ் நாட் ஏ ஃப்ரெண்ட்ஸ் என்னும்போது, ஸோ நம்ம முன்னாடி வந்து ரிலேஷனாக வந்து ஏ நாட் ரிலேட்டட் ரிலேஷன் ஏ, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக், இதோடைய ரூல் எப்படின்னாக்கா ஒரு வந்து ரிலேஷனாக எழுதணும், அப்புறம் அதை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ஸ்டேட்மெண்ட்டு மறுபடியும் வந்து ரிலேஷன். இதில் வந்து ஏ ரிலேஷன் பின்னு எதுனாக்கா இதோடைய இதை நம்ம வந்து இப்படியா நம்ம இதை ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் பின்னு, இப்போது இதே வந்து இது இதோடைய ரிவர்ஸ் ஸ்டேட் பார்த்துக்கா பி இஸ் ஏ ஃப்ரெண்ட், பி இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், ஆர் பி இஸ் நாட் ஏ ஃப்ரெண்ட், நாட் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். அப்போ இது வந்து பார்த்தாக்கா ரிலேஷன் இது எப்படி இது எதுனாக்கா பி ரிலேஷன் ஏ ஆர் பி நாட் ரிலேட்டட் நாட் ரிலேஷன் ஏ, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ், இதில் வந்து டிரான்சிட்டிவ் பண்ணும்போது எப்படின்னாக்கா ஸோ இதில் வந்து ஏ ரிலேஷன் பியும் அண்டு பி ரிலேஷன் சி சொல்லும்போது, ஸோ நம்ம வந்து இப்போது லாஸ்ட்டாக பார்த்தோன்னாக்கா இது நம்ம வந்து ஏக்கும் சிக்கு பார்க்கணும், பட் இப்போது வந்து இதில் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னாக்கா ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பி, ஆல்சோ பி இஸ் பி இஸ் ஏ ஃப்ரெண்ட் பிசி ஃப்ரெண்டு, ஓகே பட் பட் ஏ நீடு ஏ நீட் நாட் டு பி ஏ ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஆஃப் சி ஃப்ரெண்ட் ஆஃப் சி, தேர்ஃபோர் ஏ ரிலேஷன் பி அண்டு பி ரிலேஷன் சி பட்டு ஏ நாட் ரிலேஷன் சி சொல்லுவாங்க இல்லை, தேர்ஃபோர் ஆர் இஸ் not transitive, இது வந்து transitive நம்ம வந்து இல்லை, therefore R is not an not an equivalence not an equivalence set. Seventh one, on the set of natural numbers let R be the relation defined by A relation B if a plus b less than or equal to 6, write down the relation by listing all the pairs, then check whether if it is reflexive, symmetric, transitive and equivalence paakanum illa. Ipo irundha paathaka the condition kuduranga a plus b rendinum bodu add pannaaka less than or equal to 6 varum, adhaadu 6 வரலாம், அதோட வந்து அதே போல் இதோட நம்ம வந்து லெஸ் தானாக வரணும், பட் நம்ம வந்து 6-ஐ விட மோர் தானே வந்து நமக்கு வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து எல்லாமே பார்த்தாக்கா நேச்சுரல் நம்பர்ஸ் ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு ரிலேஷன் நான் வந்து எழுதுறேன், எப்படின்னா 1,1 அதாவது நேச்சுரல் நம்பர்லேருந்து நான் வந்து எழுதுறேன், இது வந்து ஏ பி மாதிரி. ஸோ நான் வந்து நம்ம ஆட் பண்ணாக்கா நம்ம வந்து
less than equal to 6 or no. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 varum. Eduthina modu add panna modu 6 varum value. But idu mele vandu varadu. Idhe pola vandu 2, 1, 2, 2, 2, 3, 2, 4 da varum. Enakku vandu add panna 6 varum idhula. So adhu na vandu 2, 4 oda vandu படிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 3,1, 3,2, அடுத்து 3,3 வரை தான் வரும். இது நம்ம வந்து ஆட் பண்ணால் ஆட் பண்ணால் நம்ம வந்து 6 வரும் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 4,1, 4,2, இங்கே வந்து 5,1 தான் வரும். ஓகேவா? ஸோ இதுவரையும் வந்து ஒரு ரிலேஷன் நான் வந்து எழுதிக்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ரிஃப்ளெக்சிவ். இதில் பார்த்தா எப்படி பார்த்தாக்கா, இப்போ நான் வந்து இங்கே ரிஃப்ளெக்சிங் போது 1,1 வருது. ஸோ இங்கே 2,2 வருது, இங்கே வந்து 3,3 வருது. பட் இங்கே ரெண்டு பார்த்தாக்கா நமக்கு வந்து 4,4 வரல, 5,5 வரல. ஏன்னா வந்து ரிஃப்ளெக்சிங் பார்த்தாக்கா ஒரு எலமெண்ட்டுக்கு அதே வந்து தான் இது ஒரு ரிஃப்ளெக்சிங். நம்மளுக்கு ஏக்கு வந்து ஏதா வரும்ல, அந்த மாதிரி பார்த்தா இங்கே வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூ இதுவும் வந்து இங்கே இல்லாதால் ஸோ வந்து 4,4 நாட் ரிலேட்டட், அதாவது நாட் பிலாங் டு ரிலேஷன். 5,5 நாட் பிலாங் டு ஆர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இதில் வந்து இல்லைன்னு அர்த்தம் வந்து. ஓகேவா? தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து சிமெட்ரிக் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏ ரிலேஷன் பி அண்டு பி ரிலேஷன் ஏ. ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இது நீங்கள் ரிலேஷன் வந்து எடுத்தாலும் அதோடைய ரிவேர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ வந்து இங்கே 1,2னா இங்கே வந்து 2,1 இருக்கும், 1,3னா இங்கே வந்து 3,1 இருக்கும். சப்போஸ் வந்து 1,5னாலும் நம்ம வந்து 5,1, இங்கே வந்து 2,4 நம்ம இங்கே 4,2. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தா இது வந்து இட் இஸ் ஏ சிமெட்ரி. ஏன்னா இது வந்து ரிவேர்ஸ் ரிலேஷன் இருந்தால இது வந்து சிமெட்ரி நமக்கு. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ். ஸோ இது டிரான்சிட்டிவ். இதில் பார்த்தாக்கா ஏ ரிலேஷன் பி அண்டு பி ரிலேஷன் சி எடுத்தாக்கா நம்ம வந்து ஏவும் சி நம்ம வந்து வரணும். ஏ எடுத்தால் வந்து ஏக்கும் சிக்கும் தான் நம்ம வந்து வரணும். இதில் இப்போ நான் வந்து 1,3 அண்டு 3,2 எடுத்தனாக்கா, அதாவது இது வந்து எப்படின்னாக்கா ஏபி மாதிரி இது 1,3 அண்டு 3,2 எடுத்தனாக்கா. ஸோ நம்ம வந்து 1,2 தான் நம்ம வந்து வரணும். 1,2 தான் நம்ம வந்து வேல்யூ வரணும். அதுபோல் நான் வந்து என்ன பண்ணுறேன் வந்து இங்கே இப்போ இந்த 5,1 எடுக்கிறேன் அண்டு 1,5 எடுத்தனாக்கா நம்ம வந்து 5,05 வரும். ஏன்னா இதில் வந்து 5,1 தான் இருக்குது இதில். ஸோ அப்போ பார்த்தா இது வந்து இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ்.